ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நாளும் பொழுதும். நம்ம வீட்டு புது வரவு பாருங்கள். ஸோ நம்ம வீட்டுக்கு கிளி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நேம் வந்து ராக்கெட் அப்படின்னு வச்சுருக்கு. லைட்டாக இப்போ தான் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு ப்ராக்டிஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ராக்கெட் என்னென்னா இன்னும் கத்த ஆரம்பிக்கலை. அதாவது கத்த தெரியும், ஆனால் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, தலையாட்டுது. ஆனால் கூப்பிட்டா, பேர் கூப்பிட்டா தலையாட்டுது, ஆனால் வந்து கீ கீ அப்படின்றது மாதிரி கத்த மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இதை கொஞ்சம் பெரிய சைஸ்லேருந்தான் வந்துச்சு. ஒரு 6 மந்த்ஸ் பேபி மாதிரி அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு அந்த டைமில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வளர்த்த கிளி வந்து டீனோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருந்தோம். அது வந்து குஞ்சுலேருந்தே வளர்த்தனால அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகியே இருந்தது. இதுக்கு எதுக்காக ராக்கெட் அப்படின்னு பேர் வச்சுருக்குன்னா, பயங்கர சேட்டை பண்ணும் பாருங்கள். அதை கூண்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு கம்பை பிடிச்சிட்டு வாயாலே பிடிச்சிட்டு நல்லா தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ கூட அது பாவம் வெளியே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. என்னென்னா இன்னும் ஒழுங்காக பறக்க தெரியாதனால இன்னும் வெளியே விடலை. ராக்கெட் ராக்கெட். ஸோ இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து ரைஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு வந்துட்டு எலும்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். எலும்பு குழம்புக்கு கொஞ்சம் நெஞ்செலும்பு பக்கமாக வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம் கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு எலும்பு குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இல்லாத பட்சத்துக்கு தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். ஒரு 20 வெங்காயம் பக்கமாக எடுத்திருக்கேன். முழுசாக போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் நிறையா சேர்க்கணும், ஏன்னா நம்ம இதுக்கு புளிப்பு விட போகிறதில்ல. நீங்கள் லாஸ்ட்டாக லெமன் சேர்க்குறதா இருந்தால் வந்து தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 300 கிராம் எலும்புக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 மீடியம் சைஸு தக்காளி. காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ரொம்ப முக்கியமாக இந்த எலும்பு குழம்புக்கு பார்த்திங்கன்னா சில பேர் கத்திரிக்காய் போட்டு பண்ணுவாங்க, முருங்கைக்காய் போட்டு பண்ணுவாங்க. ரெண்டும் சேர்த்து கூட போட்டு எலும்பு குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அதை வச்சு பண்ண போகிறோம். அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாகவே கட் பண்ணிக்கோங்க, பொடிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி எலும்பு குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் தேங்காய் அரைச்சி விடுறதுக்காக லாஸ்ட்டாக. இதை நீங்கள் வந்து குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா குக்கரில் தனியாக எலும்பு அவிச்சிட்டு நார்மலாக கூட நீங்கள் பாத்திரத்தில் பண்ணலாம், மண் பாத்திரம் இருந்தால் கூட பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் விட போகிறேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் பண்ணலாம், இல்லை நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில்ஸில் கூட பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். பட்டை ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கிராம்பு 4, அப்புறம் பிரிஞ்சி இலை, அவ்வளோதான் இதுக்கு. கல்பாசிலாம் சேர்க்க வேண்டாம். கல்பாசி வந்து கறி குழம்புக்கு தான் சேர்க்கணும். அதேமாதிரி நம்ம வந்து எலும்பு குழம்பு வந்து நல்லா தண்ணியாகவே வைக்கணும். அப்புறம் இது கூட நல்லா நிறையா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்துட்டு நல்லா நிறையா இருக்கணும் எலும்பு குழம்புக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதோட ஸ்மெல் வந்து நல்லா முன்னாடி நிற்கணும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். கல்பாசி ஏலக்காய்லாம் கறி குழம்புக்கு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். நம்ம அது கடையில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். எரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நல்லாவே வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வதங்க வேண்டாம், நான் ரொம்ப வதக்கிட்டேன். ஸோ அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம்.
முட்டைக்கோசை வந்து குக்கரில் போட்டால் வச்சா நல்லா குழஞ்சிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு நம்ம முட்டைக்கோசை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம ரெண்டு மூணு விசில் விட்ட பிறகு கொதிக்க விடும் போது கூட நம்ம முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோசை எதுக்கு இப்போ என்னென்ன வதக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பச்சைவாடை போகணும், அதுக்காக தான் வதக்குறோம். ஸோ ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் போதும். ஸோ இது லைட்டாக பச்சைவாடை போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த முட்டைக்கோசை எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், எடுத்தாச்சு. நீங்கள் வந்துட்டு இது ரெண்டு வேலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முட்டைக்கோசை வதக்கி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கடைசியாக கூட தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் போட்டு குக்கரில் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சிடலாம், ரொம்பலாம் மசியாது. ஸோ இப்போ வந்து தக்காளி பழுத்து சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வதங்கினா போதும். ஏன்னா எல்லாமே நம்ம குக்கரில் போட்டு வதக்க போகிறனால நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான பொடியெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் செய்வோம்ல குழம்பு பொடி, அந்த குழம்பு பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் கசகசா, மல்லிப்பொடி, இது மூணும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அது வந்துட்டு கரம் மசாலா பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் மல்லிப்பொடியும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்னா இதில் பட்டையும் இருக்குது, பட்டைப்பொடியும், அது வந்து 1.5 டீஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கறி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கறி சேர்த்துக்கலாம். கறி இல்லை, எலும்பு தான், எலும்பும் கறியுமா இருக்குது இதோட. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும், ஒரு 2 நிமிஷம் போதும், நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை வேக விடலாம். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப முக்கியம் வந்துட்டு நம்மளுடைய சொன்ன மாதிரி எலும்பு குழம்பு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அதனால தான் நான் வந்து மசாலா பொடி கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கட்டியாக வேணால் நீங்கள் மசாலா பொடி அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கறியோட கலர் வந்து மாறும், அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க, வெள்ளையாக மாறும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். குக்கர் எப்பயுமே லைட்டாக தண்ணி விடும், அந்த நீராவி உள்ளே இறங்கி, அதனால் அதுக்கும் கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது போதுமான அளவு தண்ணி விட்டாச்சு, இதை மூடிடலாம். உங்கள் கறிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இது ஒரு 5 விசில் விட்டால் போதும். 5 விசில் கிட்ட விட்டுட்டு நான் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கிடையில வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கல, இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் விடுறதுக்கு முன்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துடலாம். ஸோ விசில் நல்லா அடிச்சிருச்சு, கேஸ் இறங்குறதுக்காக நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எலும்பு குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சம்பல், அதாவது தயிர் வெங்காயம் கூட இல்லைங்க, வெறும் வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, இதை வச்சு வந்து கை விட்டு பிணைஞ்சு ஒரு சம்பல், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பண்ணியிருக்கேன். அதே அளவு தான் நம்ம வந்து தக்காளியும் எடுக்கணும். அதனால் மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். கொஞ்சம் உரப்பு கேட்டாப்புல பச்சை மிளகாய், இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மெயினாக என்னென்னா, இது வந்து கை விட்டு பிணைஞ்சு செய்கிறது தான் டேஸ்ட்டு. ஸோ இதை வந்துட்டு நல்லா பிணைஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு லாஸ்ட் விலாகில் வந்து போட்டிருப்பேன், 2 விலாகுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ தாமு சாரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம், நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்துட்டு சமையலுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கை விட்டு தான் எல்லாமே பண்ணணுமா, அதுதான் வந்து அது நம்ம கைப்பக்குவோம், நம்ம கை டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடய டேஸ்ட்டே அதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் கூட முதல் வந்துட்டு இந்த வீடியோக்காக வந்து கைவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்பேன், க்ளவுஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செஃப் தாமஸ் சார் என்ன சொன்னார்னா, வந்து நீங்கள் தாராளமாக வந்து கைவிட்டு பண்ணுறதுல தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் உங்கள் கைப்பக்குவம் தெரியணும்னா உங்கள் சமையலில் கைவிட்டு பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஸ்டூஸ் பண்ணிடலாம். அந்த தக்காளியோட சாரும் அப்புறம் அந்த வெங்காயத்தோட சாரும் வந்துட்டு நல்லா இறங்கணும்.
நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கை எரிய தாங்க செய்யும், நமக்கு வந்து கை எரிய தான் செய்யும், கண்டிப்பாக வந்து கை எரியும். புதுசாக பழகிறவங்களுக்கு, குக்கிங் பழகிறவங்களுக்கு நல்லாவே எரியும். போக போக உங்களுக்கு இது வந்து நார்மல் ஆகிடும், ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியாது, அந்த எரிச்சல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ அவ்வளோதாங்க, சம்பல் வந்து ரெடி. சம்பல் ரெடி ஆகிடுச்சு. சின்ன வயசில் வந்துட்டு இதில் ஒரு சாறு வரும் பாருங்க, கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாறு வரும். இது ஒரு அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நிறையா வந்து ஜூஸாக வந்து வரும், ஜூசினஸாக இருக்கும் நல்லா. இது ஊற்றியே நான் வந்துட்டு சின்ன வயசில் சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்கேன், இப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு வந்து மீன் பிடிக்காது, மீன் குழம்பு வந்து பிடிக்காது. அந்த டைமில் இது வைக்கிறப்போ இது மட்டுமே செஞ்சு கூட சாப்பிட்ருக்கேன். அப்புறம் இதோட சாறு கூட ஊற்றி அப்படியே நான் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கேஸ் வந்துட்டு நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எலும்பு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் அதுக்கப்புறம் முட்டை கோசையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேங்காய் சேர்த்தாச்சு, முட்டை கோசையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை ஒரு விசில் மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்க போகிறோம். எதுக்கானா இந்த தேங்காயும் முட்டைக்கோசும் வேகிறதுக்காக. ஸோ இப்போ நல்லா விசில் அடிச்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, முட்டைக்கோஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வேகணும், நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்மாஷ் ஆகிருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது கூட நல்லா கொத்தமல்லி வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு முட்டைக்கோஸ் எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேஷுவலான ஒரு லன்ச் வ்ளாக் பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.